कृत्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामोमस्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्रृण्वन्नोदिभिस्सीदसादनम् ॐ सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ॐ कपिलाय नमः ॐ गजगर्णकाय கடவுளே ஏ வாழ்க்கைதான் நீ கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு அவளோட வாழ்க்கை உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறமும் நந்தினியோட மாமியார் அவளை புரிஞ்சிக்காம என்னமோ அவ மனச காயப்படுத்திட்டு தான் இருக்காங்க நந்தினியோட மாமியாருக்கு அவளை பத்தின எல்லா உண்மையையும் புரிய வச்சு அவளை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது ஸ்ரீவரதமூர்த்தையே நமோ நமஹ மகாகணபதயே நமஹ கற்பூர ஆனந்த நீராஜனம் தர்சயாமி ஓம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தான்யம் தனம் பசும் பகுபுத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுஹு பிரசாதத்தை வாங்கிக்கங்க வரீங்கா சரிம்மா ஐயோ அண்ணே வயித்த வலிக்குதுனே அண்ணே அண்ணே அப்பா உயிர் போகுதுனே அண்ணே காப்பாத்துக்கிறேன் என்ன அம்மா ஐயோ அண்ணே முடியலண்ணே அண்ணே ஆ ஓ வயித்த வலி உயிர் போகுது அம்மா அண்ணே அண்ணே என்ன காப்பாத்துக்கணே அம்மா ஐயோ ஆ ஆ அம்மா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஐயோ ஓ வயித்த வலி ஆ ஓ ஆ அம்மா ஆ ஆ குடிக்க வேண்டியது குடிச்சிட்டு இங்க வந்து படுக்க வேண்டியது காலங்காத்தால வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு துடிக்க வேண்டியது இதெல்லாம் இன்னைக்கு நேத்த நாங்க பாக்குறோம் என்ன கூட அங்க போய் படுறா அதே சத்தியமா சொல்றேனே நான் குடிக்கலனே உண்மையிலே வயித்த வலிக்குதுனே அம்மா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கனே அதே அம்மா அண்ணே யாராவது என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணே அம்மா டேய் நைட்ல எதுவும் சாப்பிடாம விடிய விடிய குடிச்சிருப்ப அதனாலதான் வயிறு வலிக்குது ஐயோ அண்ணே சத்தியமா சொல்றேனே நான் குடிக்கலனே இந்த அறிவெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கு வயிறு வலிக்குதுனே அம்மா இப்ப வலிக்குது பிடிக்குதுன்னா என்ன பண்றது அண்ணே சத்தியமா சொல்றேனே நான் குடிக்கலனே குடிக்கவே இல்லை
வயிறு வலிக்குதுனே உயிர் போற மாதிரி வலிக்குதுனே. ஏய் யார்கிட்ட டிராமா பண்ணிட்டு இருக்க? இப்ப ஹாஸ்பிடல்ல சார் நின்னு பணம் கேப்ப, அத வாயிட்டு போய் அப்படியே குடிச்சிட்டு வருவே. உன்ன பத்தி உங்களுக்கு தெரியாதே. ஐயோ அண்ணே, எனக்கு காசெல்லாம் வேண்டானே. அண்ணே நீங்களா எப்படியாவது என்ன ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்கனே. வயிறு வலியனால தாங்க முடியலனே. ஐயோ இங்க பாரு, செத்தாலும் சாவ, எங்க சாவாத? காப்பாத்துங்க, ஐயோ ஐத்த வலிக்குது. ஐயோ அம்மா, ஐயோ அடே, ஐயோ ஐயோ அப்பா. சரி 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 சரி, இல்ல இல்ல இல்ல, ஆயிடுச்சுமா ஆயிடுச்சுமா. அடம் புடிச்சா எப்படிமா? நல்லா செய், நல்லா செய். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. அழக்கூடாதே அழக்கூடாதே. ஏ மாலதி, என்னம்மா? எப்ப வந்த? ஏமா கோவிலுக்கு போனமா வந்தமான்னு சீக்கிரம் வர வேண்டாமா? குழந்தை அழுதுகிட்டே இருந்தா, வெயில் தாங்க முடியாம கச்ச கச்சன்னு அழுதுகிட்டு இருந்தா. அதான் நீ வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தலாம் நினைச்சேன். ஆனா எங்க கேக்குற? அதான் நானே தண்ணி ஊத்திட்டேன். ஏய் மாலதி, ஒரு விஷயம் தெரியுமா? இவ என்னமா பேச ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? தாத்தாங்கிற, பாட்டிங்கிற, அம்மாங்கிற, அப்பாங்கிறாடி. ஆமா, ஆய் கழுவுறதுல இருந்து பண்றதெல்லாம் நாம, கூப்பிடுறது மட்டும் அப்பா. ஊத்துங்க. அப்படிதான் அப்பானா ரொம்ப ஆசையா இருக்கும். அது உனக்கு பொறாமையா இருக்கா? நான் எதுக்கு பொறாமைப்பட போறேன்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். உயிர் போகுதுன்னு காப்பாத்துக்கிட்டேன். அலி தாங்க முடியலனே, வலி வலிக்குதுனே, உயிர் போற மாதிரி இருக்குனே. சத்தியமா சொல்றனே, நான் குடிக்கலனே, குடிக்கவே இல்ல. வயிறு வலிக்குதுனே, உயிர் போற மாதிரி வலிக்குதுனே. தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருந்தாருல, இப்ப வந்து பார்த்தா அவரால காணும். எங்க போயிருக்காருன்னு தெரியுமாக்கா? யார் அங்க வலியில துடிச்சிட்டு இருந்தாரு? அவரா? ஆரம்பத்துல நான் கூட குடிக்கார இருந்தாமா நினைச்சேன். அப்புறம் கடைசியில தான் தெரிஞ்சது உண்மையிலேயே வயிற்று வலியால் தான் துடிச்சிட்டு இருந்தாருன்னு. பாவம்மா, தாங்க முடியாத அளவுக்கு வலி போல இருக்கு. மனுஷன் ரொம்ப துடிச்சிட்டாருமா.
உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிற கணபதி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்கம்மா. உனக்கு வேண்டப்பட்டு வராமா? ஆமாக்கா. அம்மா, இங்க கணபதி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? நேரா போய் மூணாவது சந்தில திரும்புமா. சரிக்கா. நான் எப்படி வந்தேன்னு கேக்குறியா? ஏனா இது என் வீடு, என் வீட்ல இருந்துகிட்டு என்னையே கேள்வி கேக்குற? நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன யாரு இங்க கூட்டு வந்தா? ராத்திரி நீ என்ன நிலைமையில இருந்தேன்னு யோசிச்சு பாரு. நல்ல போதில கார் ஓட்டிட்டு வந்தேன். காரு என் கண்ட்ரோல்ல மீறி என்னமோ என்னமோ ஆச்சு, எனக்கு ஞாபகம் இல்ல. நான் சொல்றேன், உன் கார் ஆக்சிடென்ட் ஆகி மயக்கமாய் கடந்த அந்த வழியா யதார்த்தமா நான் கார்ல வந்தேன். உன்னை பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டு வரலாம் நினைச்ச, அப்புறம் மனசு கேக்கல. ஆயிரம் தான் இருந்தாலும் நீயும் ஒரு மனுஷன். அந்த மனிதாபிமானத்துலதான் என் டிரைவரை வச்சு உன்னை என் கார்ல தூக்கி போட்டு இங்க கொண்டு வந்த. அங்கே விட்டுட்டு வந்திருந்தேன். இன்னேரம் மூச்சு இழுக்க முடியாம நாக்கு வறண்டு காருக்குள்ளே கடந்து செத்துருப்ப. நீ தான் என்னமா என்ன உயிர் பிச்சை எக்ஸைட்டா? அதானே கரெக்ட். சும்மா கத்தாத. பரிதாபப்பட்டு உன்னை காப்பாத்தின எனக்கு எந்த பரிதாபமும் இல்லாம உன்னை அனாதியா விட்டுட்டு வந்திருக்க முடியும். பட் அத நான் பண்ண விரும்பல. அதனால நான் அமைதியா கேக்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்காக நீயும் அக்காவும் என்ன பாக்குறப்பெல்லாம் ரேவதி ரேவதின்னு சொல்றீங்க? சரி, அதை விடு. ஏனா நானும் அவங்களும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா எதுக்காக அவங்க விஷயத்துல நீயும் அக்காவும் எவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அந்த ரேவதி உன் ஒய்ஃப் தானே? பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போனவங்க ஏன் இன்னும் திரும்பி வராம அப்படி தலைமறைவாயிட்டாங்க? அவங்கள உண்மையிலேயே டெல்லிக்கு தான் அனுப்பி வச்சிங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனை வந்து ஒரேடியா மேல அனுப்பிட்டீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. அப்படி அவங்கள மேல அனுப்பியிருந்தா என்ன எதுக்கு அவங்கன்னு நினைச்சு டார்ச்சர் பண்ண போறீங்க? ஒருவேளை அவங்கள மேல அனுப்பணும்னு நினைச்சு அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அதனால எஸ்கேப் ஆயிட்டாங்களா? என்ன ஏற கூடமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன நான் உங்க இடத்துல இருக்க திமுறா? அப்படி தான வெச்சுக்கோ. ஏன் இங்க பார் வாணா. சரிமா, நீ வைஃப கொலை பண்ண நினைக்கலன்னு வெச்சுக்கோ. ஆனா ஏன் உன் வைஃப் உன்னை விட்டு ஓடி போனாங்க? நான் சொல்லட்டுமா? நீ பாக்கிறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கியா? அதனால தூங்கும் போது கல்லகில தூக்கி போட்டுடுவியோன்னு பயந்து ஓடி போயிட்டாங்களோன்னு தோணுது. ஏய், யார பாத்தி பைத்தியன்ற? நான் சொல்லலப்பா, உன் லுக்கு தான் அப்படி சொல்ல வைக்குது. உன் முகத்தை தினமும் கண்ணாடியில பாக்குறியா இல்லையா? அந்த தாடியும் நீ போடுற காஸ்டியூமோ, நீ ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரியா தெரியற? அதுவும் நீ வயசுக்கேத்த லுக்லயா இருக்க? நீ இப்படி இருக்கிறதுனால உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கே அருவருப்பா இருக்கே. அப்புறம் எப்படி உன் ஒய்ஃப் உன் கூட வாழ்வாங்க? நீ வேணும்னா தாடிய ட்ரிம் பண்ணி, ஜெல் தடவி, தலவாரி, ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் ஷூன்னு உன் கெட்டப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாரு. உன்னை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓடி போன உன் ஒய்ஃப் மட்டும் இல்ல, நான் கூட உன் மேல இம்ப்ரெஸ் ஆகலாம். ஏய் நிறுத்து, நான் எப்படி இருக்கு நீ எனக்கு சொல்லி தெரியா? எல்லாம் என் தலையெழுத்து. சார்
சார் ட்ரீட்மென்ட் கொடுங்க சார். வயித்து வலியால துடியா துடிக்கிறாரு சார். ட்ரீட்மென்ட் கொடுங்க சார். ஹலோ, சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இந்த மாதிரி நோயாளிகளுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்து காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இந்த ஹாஸ்பிடல்லயே நடத்திட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பேஷண்ட் அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு தேவை சார். அதான் சொல்றாரு சார், வீடு அட்ரஸ் எல்லாம். சார், அவரோட பேர் மட்டும் எங்களுக்கு பத்தாது சார். இவரை இங்க கொண்டு வந்து சேர்த்தவங்களோட முழு டீடைல்ஸும் எங்களுக்கு தேவை. நீங்களும் உங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்க. உங்க அட்ரஸையும் நீங்க தர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி நாங்க இவரை சேர்த்துக்க முடியும்? நாளைக்கே ஒரு உயிருக்கு ஆபத்துனா போலீஸ்க்கு யார் சார் பதில் சொல்றது? டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், வயித்த வலி தாங்க முடியல. அம்மா டாக்டர், அம்மா அழுதி மாலதி மாலதி அம்மா நல்ல நேரத்துல வந்த மாலதி, என்னை காப்பாத்து மாலதி. என்னால வயித்த வலி தாங்க முடியல மாலதி. மாலதி, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் கடவுள் என்னை தண்டிச்சுட்டா மாலதி. இனிமேல் என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது மாலதி. என்னை காப்பாத்து மாலதி, நான் இனிமேல் யாரையுமே ஏமாத்த மாட்டேன் மாலதி. அம்மா, எனக்கு வயித்த வலி தாங்க முடியல மாலதி. மாலதி, என்னை நம்பு மாலதி. மாலதி, என்னை யாருமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க மாலதி. சொல்லு மாலதி, சொல்லி சேர்த்து விடு மாலதி. மாலதி, என்னை காப்பாத்து மாலதி. எனக்கு வயித்த வலி தாங்க முடியல மாலதி. அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிட்ற மாலதி, உன் காலில் விழுற மாலதி, என்னை காப்பாத்து மாலதி. நீங்க உங்க பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கம்மா. பரவாயில்லம்மா, பெயின் ரிலீஃப்க்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். மற்றபடி இசிஜி ஸ்கேன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மற்றபடி சொல்ல முடியும். டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுமா? ஏதோ அவசரத்தில் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. நீங்கள் சொல்கிற டெஸ்ட் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை டாக்டர். நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துக்கிறேன். ஏமா அப்படி சொல்றீங்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னாலே ஏமாத்தி பணம் புடுங்குற இடம் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுருங்கம்மா. எல்லா ஹாஸ்பிட்டலும் சேவை பண்ணுன்ற மனப்பான்மையில தான் ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் மக்களுக்கு சேவை பண்ணுன்ற எண்ணத்துல தான் டாக்டருக்கே படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம பேஷண்டை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வச்சு காப்பாற்ற முடியலங்கிற கண்டிஷன்ஸ் வந்தாதான் அந்த பேஷண்டை நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வைப்போம். மற்றபடியெல்லாம் இந்த மாதிரி ஏழை பணக்காரங்க வித்தியாசமெல்லாம் பார்த்து நாங்கள் பேஷண்ட்டை வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க மாட்டோம், அனுப்பி வைக்கவும் கூடாது. அது இந்த மருத்துவ தொழிலுக்கே பண்ற மிகப்பெரிய துரோகம்னு நாங்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோமா. பொதுவாக ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும் தான் எல்லா ஹாஸ்பிட்டலுமே நினைக்கிறாங்க. நாங்களும் அப்படிதான். நீங்க பயப்படுற மாதிரிலாம் பெரிய அமௌண்ட்லாம் ஒண்ணுமே ஆகாதுமா. ஒரு மினிமம் அமௌண்ட் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க ஹஸ்பண்டை காப்பாத்தி தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா, நாங்க எங்க கடமையை தானே செய்யறோம். ஒரு 5000 மட்டும் டோக்கன் அட்வான்ஸா ரிசப்ஷன்ல கொண்டு போய் கட்டிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டாக்டர், நான் பணம்லாம் ஒண்ணு கொண்டு வரல, வீட்டுக்கு போய் தான் கொண்டு வரணும். ஓகே, வீட்டுக்கு போய் கொண்டு வாங்க, நாங்க பாத்துக்கறோம். வில் டேக் கேர். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர்.